வெல்கம் டு ஆரி கேலரி. இன்றைக்கி நம்ம கட்வொர்க் டிசைன் வீடியோ ஒன்று பார்க்கலாம். சேம் நம்ம வந்துட்டு கட்வொர்க் நம்ம டுட்டோரியல் அப்படின்னாவே வந்துட்டு நார்மலாக கட்வொர்க் மட்டும்தான் போடுவோம். பட் நம்ம வந்து இந்த தடவை கொஞ்சம் டிசைன் வீடியோஸும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் மாதிரி நம்ம இந்த அவுட்லைன் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு ஃபுல்லாகவே வந்து செயின் ஸ்டிச் மட்டும்தான் போட போகிறோம். நம்ம வந்து செயின் ஸ்டிச் போட்டுட்டு கட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்துட்டு நம்ம ஜிக்ஜாக் போட போகிறோம். பேசிக்காக நான் மேக்ஸிமம் அப்படி தான் யூஸ் பண்ணுவேன். அதை ரொம்ப ஈஸி வே. லைன் ஃபுல்லாகவே நம்ம செயின் ஸ்டிச் போட்டு முடித்ததுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு அந்த டேர்னிங்ஸ் திரும்பும்போது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த கட் வரும்போது ஷார்ட் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பினீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நான் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு காட்டுறேன். ஃபுல்லாகவே அவுட்லைன் கம்ப்ளீட் பண்ணி முடித்தாச்சு. லாஸ்ட்டு கார்னர் வந்து இப்போ நான் வந்து உங்களுக்கு ஜாயின் பண்ணிவிட்டு சேம் அந்த இடத்துல நாட் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் வந்துட்டு உள்ளே இருக்க கட்டெல்லாம் நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். இப்போ நாட் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம எப்பயும் போடுற நாட்டை சேம் அதே தான். நான் வந்து டபுள் ஜரி த்ரெட் எடுத்துருக்கனால உங்களுக்கு வந்துட்டு அது லென்த்தாக தெரியும். நாட் போட்டு முடித்தாச்சு. சேம் நான் வந்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சென்ட்ரலில் இருக்கு இல்லையா, அந்த லைனில் ஃபஸ்ட்டு லைனில் அப்படியே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நம்ம செயின் ஸ்டிச் தான் டபுள் ஜெரி த்ரெட்டில் தான் நம்ம வந்து கண்டினியூவாக போட்டுட்ருக்கோம். செயின் ஸ்டிச் வந்து நம்ம எப்பயும் போல் பெருசு பெருசாக போடாமல் சின்னதாக தான் போடணும். நம்ம எப்பயும் போடுவோம் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி தான் போடணும். மேலே ஜிக்ஜாக் போடுவோம் இல்லை, ஸோ அதனால் நீளமாக போடணும்னு போடாதீங்க, சின்னதாக தான் போடணும். நம்ம எப்பயும் போல் நம்மளுக்கு அந்த கண்டினியூட்டி தெரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து செயினுக்கு சென்ட்ரில் வந்துட்டு நான் வந்து நாட் போடுறேன். எப்பயும் நான் அப்படி தான் போடுவேன். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு இந்த எல்லா அவுட்லைன்ஸும் வந்து உங்களுக்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அதனுடைய லுக் எப்படி இருக்குது அடுத்து என்ன பண்ண போனோன்னு காட்டுறேன். இப்போ ஃபுல்லாகவே நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரே ஒரு செயின் ஸ்டிச் மட்டும்தான் போட்டு முடிச்சுருக்கேன். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு நம்ம ஊதுபத்தி எடுத்துக்கலாம். அதில் வந்துட்டு கட் ஒர்க் பண்ண போகிறோம். மேக்ஸிமம் வந்து க்ளூ யூஸ் பண்ணுவாங்க, பட் நான் வந்து க்ளூ யூஸ் பண்ண மாட்டேன். இதுவே வந்துட்டு எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஸோ நான் வந்து இதுவே யூஸ் பண்ணிப்பேன். க்ளூ வந்துட்டு ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். க்ளூ வச்சு அது வந்துட்டு ட்ரை ஆகிறதுக்கு அப்புறமா தான் வந்து யூஸ் பண்ண முடியும், கட் ஒர்க் வந்து பண்ண முடியும். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் வந்துட்டு பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன்னா வந்துட்டு லைட்டாக கொஞ்சம் நம்ம ஏமாந்தோம்னா ஃபுல்லாக வந்து கிளாத் ஃபுல்லாக வேஸ்ட்டாக போயிடும். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். அந்த சாம்பல் வந்துட்டே இருக்கும், ஸோ அதை வந்து லைட்டாக அப்படி தட்டி விட்டுட்டு பண்ணிகிட்டே இருந்தோம்னா அது ஷார்ப் ஆயிரும். அதனுடைய எட்ஜஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண வந்து அது நல்லா ஷார்ப் ஆயிரும். அதுதான் வந்துட்டு நம்ம அந்த கார்னரில் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதே மாதிரி சேம் இதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாகிடும். ஸோ நீங்கள் இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்காகவே கட் ஒர்க்ஸ் வந்து நல்ல டிசைன்ஸ் நிறைய போடுங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட் எட்ஜஸ் வந்துட்டு கரெக்ட் பண்ணும்போது வந்துட்டு பக்கத்தில் கொண்டு போனால் போதும், அதை வந்து ஒட்டணும் அப்படின்றதில்ல. அந்த கணல் இருக்கு இல்லையா, அது வந்து உங்களுக்கு அந்த கிளாத்தோடு ஒட்டணும் அப்படிங்கிறதில்ல. லைட்டாக கொண்டு போனீங்க அப்படின்னாவே ஃபுல்லாக நீட்டாக அமைஞ்சிடும். நம்மளுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளுக்கு வந்து அது லைட்டாக அப்படி தட்டி விட்டுறலாம். நம்மளுக்கு நீட்டாக இருக்கும் அந்த ஸ்கொயர் மாதிரி ஷேப் வந்து உங்களுக்கு தெளிவாக தெரியும். நெக்ஸ்ட் நம்ம அதே மாதிரி அதனோட ஆப்போசிட் சைடில் இருக்கிறது ஃபுல்லாகவே, அதாவது ஒன்று விட்டு ஒன்று வந்துட்டு நான் அதே மாதிரி ஹோல்ட் பண்ணி காட்டுறேன். நம்மளுக்கு வந்து நிறைய இருக்கும்போது அந்த சாம்பல் எல்லாம் தட்டி விட்டுட்டு தான் நம்ம வைக்கணும். அந்த ஆஷோட வந்து வச்சிங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து அந்த கிளாத்லேயும் அது ஒட்டிக்கும். ஸோ நம்ம வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாகவே இருக்காது, அந்த ஒர்க் வந்து ஃபினிஷிங் நீட்டாக இருக்கிற மாதிரியே தெரியாது. ஸோ அந்த ஆஷெல்லாம் எடுத்து விட்டுட்டு கொஞ்சம் டிஸ்டர்ப் இல்லாமல் நீங்கள் அதை ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுங்க, ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நான் அதனால தான் வந்து செயின் ஸ்டிச் கொடுக்கும்போது நாட் போட்டு முடித்து மறுபடியும் கண்டினியூ பண்ணேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த த்ரெட்டு வந்து கீழே நம்ம அது கனெக்ட் ஆகும்போது அது நம்ம தீப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதுவும் ஃபால்ட் ஆகும். ஸோ நம்ம வந்து அதனால் எல்லாத்துக்கும் தனித்தனியாக தான் கொடுத்து நீட்டாக எல்லாமே வந்துட்டு எட்ஜஸ் எல்லாமே நீட்டாக முடிச்சிருக்கேன். இப்போ நம்ம வந்து ஜிக்ஜாக் எப்படி போடுறதுங்கிறத பார்க்கலாம். எப்பயுமே நார்மல் ஜிக்ஜாக் போடுற மாதிரி தான், பட் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த நம்ம ஒரே ஒரு செயின் ஸ்டிச் மட்டும்தான் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அதுக்கு எட்ஜஸ் வந்து ஸ்ட்ராங் பண்ணணும். ஸோ நான் வந்து அந்த எட்ஜஸ் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக ஜிக்ஜாக் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப இம்போஸ்டில் தெரியணுங்கிறதுக்காக ஒரு ஸ்டிச் எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறேன். இதோட சேர்த்து தான் நான் வந்துட்டு ஜிக்ஜாக் போட போகிறேன். செயின் ஸ்டிச் போட்டிருக்க எல்லா பார்ட்லேயும் சேம் இதே மாதிரி தான் நான் வந்துட்டு அவுட்லைன் மாதிரி, அதாவது எம்போஸ்டாக இருக்கிறதுக்காக ஒரு லைன் கொடுக்குற மாதிரி கொடுக்க போகிறேன். இப்போ கொடுத்துட்டு காட்டுற பாருங்கள். சேம் இது எல்லாத்துக்கும் கொடுத்துட்டேன். இப்போ நான் வந்து கிராஸில் கொடுக்குறேன். ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து நாட் போட்டு முடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன் அப்படின்னு நம்ம வந்து நாட் போட்டு முடிக்கிறோம் அப்படின்னு கண்டினியூ பண்ணோன்னா நம்மளுக்கு நீட்டாகவே கிடைக்காது. ஸோ அதனால் நாட் பண்ணி போட்டு முடிச்சிடுறேன்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அவுட்லைன் ஃபுல்லாகவே கொடுத்து முடிச்சிட்டேன். இப்போ நம்ம வந்து ஜிக்ஜாக் எப்படி போடுறதுங்கிறத பார்க்கலாம். ஆல்ரெடி நான் வந்துட்டு உங்களுக்கு ஜிக்ஜாக் போட சொல்லி கொடுத்துருக்கேன் நிறைய டியூட்டோரியல் வீடியோவில். சேம் அதே மாதிரி தான் நம்ம கட் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னாவே ஜிக்ஜாக் போடணும். அப்போ தான் ரொம்ப நீட்டாக இருக்கும், நம்மளுக்கு பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். நம்ம இந்த செயினோடு விட முடியாது இல்லையா? ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம வந்து செயின் வந்து இதில் வந்து எப்படின்னா சென்டரில் வர்றோம். நம்மளுக்கு வந்து இந்த செயினுடைய கனெக்ட் வந்து ஒரு செயினுக்கும் இன்னொரு செயினுக்கும் ஒரு கனெக்ட் வந்து நம்மளுக்கு அந்த கிளாத்லேயே இருக்கும். பட் இதில் எப்படி இருக்கும், ஜிக்ஜாக்கில் எப்படி இருக்கும் அப்படின்னா அதனுடைய நம்ம மேலே இருக்குது பார்த்திங்களா, எம்போஸ்டர் தெரியுது பார்த்திங்களா, அதில் தான் வந்துட்டு நம்மளுக்கு அந்த செயின் தெரியும். சேம் இதே மாதிரி தான் நம்ம வந்து அவுட்லைன் ஃபுல்லாகவே நம்ம ஜிக்ஜாக் கொடுக்க போகிறோம். ஜிக்ஜாக் கொடுக்கும்போதும் சேம் அதே மாதிரி தான் நீங்கள் வந்து நீளமாக கொடுத்துறாதீங்க, பக்கம் பக்கமாக கொடுங்க. அப்போ தான் ரொம்ப அழகாக இருக்கும் ஒர்க் பார்க்குறதுக்கு. டிசைன் வந்து இது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டிச்சாக தெரியும். சேம் வந்து நம்ம அந்த லாங்காக ஒரு செயின் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த லாங் செயினுக்கும் சேர்த்து அழகாக நீட்டாக கொடுத்துட்டே வாங்க. அந்த செயின் கொடுத்ததையும் சேர்த்து ஒரே செயினாக வர்ற மாதிரி ஜிக்ஜாக்குள்ளே வர்ற மாதிரிக்கு கொடுத்துட்டு வாங்க. அந்த கேப்பில் வந்துட்டு ஜிக்ஜாக் போடுறது ரொம்ப ஈஸியாக தெரியும், பட் அதுதான் வந்து ரிஸ்கே. நம்மளுக்கு வந்து நழுவிட்டே இருக்கும் அந்த த்ரெட்டு வந்து, ஜரி வந்து போட்டுட்ருக்கேன் இல்லையா, அந்த ஜரி வந்து நம்மளுக்கு நழுவிட்டே இருக்கும். கிளாத்தில் போடுறத விட வந்துட்டு நம்மளுக்கு அந்த கேப்பில் போடுறது ரொம்ப ரிஸ்க்காக தெரியும். கிளாத்தில் போடுறது நம்மளுக்கு நல்லாவே ப்ராக்டிஸ் ஆகிருக்கும், பட் கேப்பில் போடுறது வந்துட்டு நீங்கள் கட் ஒர்க்ஸ் அதிகமாக போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா தான் வந்துட்டு ப்ராக்டிஸ் ஆகும். அந்த டேர்னிங் பாயிண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஜிக்ஜாக்கை வந்து சேஞ்ச் பண்ணி போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். சேம் இதே மாதிரி தான் நம்ம ஃபுல்லாகவே போட போகிறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த அவுட்லைன் தான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா தெரியணும் வந்துட்டு உங்களுக்கு 3 sides முடிச்சிட்டேன், 4th side வந்துட்டுருக்கேன். நான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா காட்டுறேன். சேம் ப்ராசஸ் தான், கம்ப்ளீட் பண்ணி முடித்தாச்சு. இப்போ நாட் போட்டு அதை எடுத்துக்கலாம். அவுட்லைன் ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து சென்ட்ரலில் இருக்கிற இப்போ நம்ம கட்ஸ் எல்லாம் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுக்கு முன்னாடி நாட்டை நல்லா இழுத்து விட்டுக்கணும், ஏன்னா நம்மளுக்கு ஜிக்ஜாக் கட் ஆகணும் இல்லையா. நெக்ஸ்ட் வந்து நம்ம அவுட்லைன்லேருந்து அப்படி எடுத்து ஆல்ரெடி நம்ம போட்ட மாதிரியே தான் சேம் ஜிக்ஜாக் தான். செயின் ஸ்டிச்சோடு வந்துட்டு நம்ம லாங்காக போட்டோம் இல்லையா, அந்த செயினையும் சேர்த்து நம்ம போடணும். அப்போ தான் வந்துட்டு கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். அதை மட்டும் கரெக்டாக போட்டுட்டீங்க அப்படின்னா லுக் வந்து அவுட் லுக் உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். சேம் அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி போடுறது. சுற்றி போடும்போது நீட்டாக போட்டுட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும், நெடில் ப்ராப்ளமே கிடையாது. நம்மளுக்கு வந்து உங்களுக்கு எது வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கோ அந்த நெடிலே யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு இதை கம்ப்ளீட்டாக முடிக்கும்போது உங்களுக்கு அந்த லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ரொம்ப நீட்டாக அழகாக வந்திருக்கும் நம்மளுக்கு அவுட்லைன் பார்க்குறதுக்கே. கட் ஒர்க் அப்படின்னாவே வந்துட்டு அவுட்லைன் நம்ம ஜிக்ஜாக் கொடுக்கறதுல தான் வந்துட்டு நம்மளுடைய ஃபினிஷிங் இருக்கும். இதே ஒர்க் தான் வந்துட்டு நம்ம கடைசி வரைக்கும் கண்டினியூ பண்ண போகிறோம். நான் உங்களுக்கு வந்துட்டு எல்லா லைன்ஸையும் ஜிக்ஜாக் போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ நான் வந்து டாட் வச்சிட்ருக்கேன். இந்த சென்டரில் நான் ஒரு டிசைன் போடுறதா சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்கு வந்து ஒரு சென்டர் பாயிண்ட்டுக்காக வந்து டாட் வச்சுருக்கேன். பென்சிலே வந்துட்டு அதை மார்க் பண்ணிக்கிறேன், ஏன்னா அப்போ தான் வந்துட்டு நீட்டாக வரும். டிசைன் பண்ணுறதுக்காக வந்துட்டு நம்ம கையூசியும் சில்க் த்ரெட்டும் நான் எடுத்திருக்கேன். இதை வச்சு தான் வந்துட்டு லவங்கம் ஸ்டிச் போட போகிறேன். லவங்கம் ஸ்டிச் ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு இது வரைக்கும் டியூட்டோரியல் போட்டதில்லை, ஃப்ரெஞ்ச் நாட்டும் ரிங் நாட்டும் தான் போட்டிருக்கேன். லவங்கம் ஸ்டிச் வந்து இது வரைக்கும் நான் போட்டதில்லை டியூட்டோரியல் வீடியோ. ஸோ நான் அதனால் வந்து ப்ரீஃபாகவே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நம்ம நார்மல் ஃப்ரெஞ்ச் நாட் போடுற மாதிரி தான் சேம், பட் வந்து ஒரு இடத்துலேருந்து ஊசியை எடுத்துட்டு நம்ம நாட் போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் தள்ளி வந்துட்டு ஊசியை இறக்கி நம்ம நாட் போட்டோம் அப்படின்னா அது வந்துட்டு லவங்கம் ஸ்டிச் ஆகிடும். ஸோ நான் வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் அந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு, பட் அது ரொம்ப அழகாக தெரியும் நம்மளுக்கு, ரொம்ப டிஃப்ரெண்ட் லுக் கொடுக்கும். ஒரு ஃப்ளார் அப்படின்லாம் நம்ம வந்துட்டு ஈஸியாக போட்டுடலாம். நெக்ஸ்ட் ஒரு ப்ளவுஸ் டிசைனிங் ப்ளவுஸ் போடும்போது நான் உங்களுக்கு வந்து லவங்கம் ஸ்டிச் தான் யூஸ் பண்ணுவேன், அதில் கட் ஒர்க்கும் யூஸ் பண்ணுவேன். ஸோ நான் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரிக்கு அதுலேயும் நம்ம ரொம்ப வீடியோ வந்து ப்ரீஃபாக பார்க்கலாம். ஸோ இப்போவும் அதே மாதிரி சேம் இந்த நம்ம கொஞ்சம் அந்த ஸ்கொயர் வந்து சின்னதாக இருக்கு இல்லையா, ஸோ சின்னதாக தான் வரும் நம்மளுக்கு அந்த லவங்கம் ஸ்டிச்சு. சேம் அதே மாதிரி சென்ட்ரில் இருந்து நெடில் எடுத்து மறுபடியும் சேம் அதே கார்னரில் கொண்டு போயிட்டு நம்ம முடிக்க போகிறோம். சென்ட்ரலேருந்து எடுத்து அந்த கார்னரில் முடிக்கணும். ரொம்ப சின்ன ஸ்கொயராக இருக்கனால ரொம்ப சின்ன லவங்கம் ஸ்டிச்சாக இருக்குது இது பார்க்குறதுக்கு. சேம் அதே மாதிரி தான் ஃப்ரெஞ்ச் நாட் மாதிரியே ஒரு நாட் போட்டுட்டு கீழேருந்து நெடில் எடுத்தோம் அப்படின்னா சில்க் த்ரெட்டில் நீட்டாக வந்து நம்மளுக்கு லவங்கம் ஸ்டிச் விழுந்துடும். சேம் இதே மாதிரி தான் நம்ம இந்த பாக்ஸ் ஃபுல்லாக, அதாவது பிளாக்கில் விட்டுருக்கேன் பார்த்தீங்களா கட் பண்ணாமல், சேம் அது ஃபுல்லாகவே நம்ம வந்து போட போகிறேன். சேம் அதே மாதிரி சிக்கு விழுகாமல், ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு எப்படி சிக்கு விழுகாமல் எடுப்போமோ சேம் அதே மாதிரி சிக்கு விழுகாமல் எடுத்துருங்க.
சேம் ஃப்ரெஞ்ச் நாட் மாதிரியே தான் நம்மளுக்கு அது லுக் இருக்கும். பட் கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி போடுறதுனால நம்மளுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் லுக் கிடைக்கும். சேம் அதே மாதிரி தான் நம்ம வந்து எல்லா கார்னர்லேயும் போட போகிறோம். ஃப்ரெஞ்ச் நாட் போடுற மாதிரி போட்டு லைட்டாக அதை தள்ளி குத்தி எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு லாங் ஃப்ரெஞ்ச் நாட், அதாவது லவங்கம் ஸ்டிச் விழுந்துடும். இந்த கேப்பில் இருக்க எல்லா ஃப்ளாருக்கும் சேம் அதே மாதிரி தான். சென்ட்ரில் இருந்து எகெயின் மறுபடியும் ஒன் செகண்ட் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். மறுபடியும் நேடியில் வந்துட்டு சென்ட்ரில் இருந்து கரெக்டாக அந்த சென்ட்ரலேருந்து எடுத்திங்கன்னா அந்த கேப் நம்மளுக்கு ஈவனாக கிடைக்கும். ஸோ எகெயின் சென்ட்ரலேருந்து ஊசியை மேலே எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு ரொம்ப டைட்டாக தான் இருக்கும். பட் பிகாஸ் நம்ம நிறைய த்ரெட் போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ நம்மளுக்கு டைட்டாக தான் இருக்கும். அப்புறமா கீழே நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போடுற மாதிரியே சேம் கொஞ்சம் தள்ளி குத்தி ஊசியை எடுத்துட்டோம் அப்படின்னா வந்துட்டு லவங்கம் ஸ்டிச் விழுகும். பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் லுக்கில் கிடைக்கும் நம்மளுக்கு. இது முடித்ததுக்கப்புறமா வந்து உங்களுக்கு தெரியும் எந்த மாதிரி நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது வந்துட்டு இதை முடித்ததுக்கப்புறமா தான் தெரியும். நம்மளுக்கு வந்து ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கும் லவங்கம் ஸ்டிச்சுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது போட்டு முடித்ததுக்கப்புறமா உங்களுக்கு நான் காட்டுறேன். இருக்க எல்லா ஸ்கொயர்லேயும் போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ எல்லா பேலன்ஸில் இருந்தது எல்லாத்துலேயும் போட்டாச்சு. சென்ட்ரலில் மட்டும் நான் மறுபடியும் ஒன் செகண்ட் நான் உங்களுக்கு காட்டுறேன். சென்ட்ரலேருந்து நீடில் எடுத்துட்டோம். இப்போ ஒரு நாட் போட்டு அப்படியே கீழேருந்து நம்ம ஊசி எடுத்துட்டோம் அப்படின்னா நாட் விழுந்துடும். எப்போயும் போல் ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு எப்படி லைட்டாக நம்ம டைட் பண்ணுவோமோ சேம் அதே மாதிரி டைட் பண்ணிவிட்டு கீழேருந்து நம்ம நீடியில் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு லாங் ஃப்ரெஞ்ச் நாட், அதாவது லவங்கம் ஸ்டிச் விழுந்துடும். நம்ம எடுக்கும்போது சேம் அதே மாதிரி தான், ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு சொன்ன சேம் ப்ராசஸ் தான். நம்மளுக்கு வந்துட்டு சிக்கு விழுகக்கூடாது. சேம் அதே மாதிரி ரொம்ப லாங்காக வந்துட்டு நம்ம த்ரெட்டை எடுத்துடக்கூடாது. ஸ்டான்ஸ் வந்து அது நம்மளோட இஷ்டம். நம்மளுக்கு வந்து எந்த அளவுக்கு நாட் தேவை, நம்மளுக்கு வந்து லென்த்து எந்த அளவுக்கு தேவை அப்படிங்கிறத பொறுத்து நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எத்தனை ஸ்டான்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு 8 ஸ்டான்ஸ் எடுத்திருக்கேன். 8 வந்து 16 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம வந்து நீடிலும் அதே மாதிரி தான். நம்ம வந்துட்டு எந்த அளவுக்கு நம்மளுக்கு அந்த லென்த்து தேவை, அந்த நாட்டுடைய வித்து எந்த அளவுக்கு தேவை அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம். ரொம்ப லாங் வந்து நீடியில் எடுக்காதீங்க, நம்மளுக்கு தான் ரொம்ப சிரமமாக இருக்கும். போடுறதுக்கு நாட் போடுறதுக்கெல்லாம் ரொம்ப சிரமமாக இருக்கும். இப்போ லாஸ்ட்டு ஃபைனல் நாட் போட போகிறேன். போட்டு முடித்ததுக்கப்புறமா நம்ம சென்ட்ரலில் வந்து ஒரு பீட் வைக்க போகிறோம். ஸோ அதே நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ லாஸ்ட்டாக வந்துட்டு நீடியில் எடுத்துட்டு கீழேருந்து நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். முடிஞ்சிருச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம கீழே அதை நாட் போட்டு நம்ம தனியாக நீடியில் எடுத்துட்டு அதுக்கப்புறமா சென்ட்ரலில் இப்போ பீடு வைக்கலாம். பீடு வந்து நம்பர் 3 எடுத்திருக்கேன். வந்துட்டு நார்மல் நம்மளுக்கு டல் கோல்டு கலர் இருக்கும் இல்லையா, அதே பீடு தான். நார்மல் நம்பர் 3 எடுத்திருக்கேன். சென்ட்ரில் வந்துட்டு பிளாக் கலர் த்ரெட் வச்சு அட்டாச் பண்ணிடுறேன். நீட்டாக நம்மளுக்கு ஒரு டிசைன் கிடச்சிரும். நம்மளுக்கு நம்ம வந்து நார்மலாக வந்துட்டு இது வந்துட்டு நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் மட்டுமே உள்ள ஃபுல்லாக போட்டும் சென்ட்ரில் ஒரு பீட் கொடுத்தும் போடலாம். சேம் இதே மாதிரி தான் நம்ம வந்து எல்லா அதாவது ஸ்கொயர்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லா சென்ட்ரலையும் நம்ம வைக்க போகிறோம். நம்ம அந்த பிளாக் கலர் த்ரெட்டு தெரியாத மாதிரிக்கு நம்ம ஸ்கொயர் செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நான் இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் அப்படி வச்சேன் அப்படின்னா அந்த ஸ்கொயரில் அந்த பிளாக் கலர் த்ரெட் தெரியாது. அந்த மாதிரி தான் நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நாட் போட்டு முடிச்சுக்கலாம். சேம் அதே மாதிரி தான் நம்ம எப்பயும் பீட் அட்டாச் பண்ணுவோம் இல்லையா, சேம் அதே மாதிரி தான் நான் பீட் அட்டாச் பண்ணியிருக்கேன். வேறு எந்த நார்மல் நீடில் வச்செல்லாம் பண்ணலை. எனக்கு வந்துட்டு ஆறு நீடில் யூஸ் பண்ணால் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. ஸோ வந்து பீட் அட்டாச் பண்ணுறதுக்கெலாம் வந்துட்டு நான் நார்மல் நீடில் யூஸ் பண்ணவே மாட்டேன். ஆறு நீடில் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நம்மளுக்கு வந்து அதே ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்தே அப்படியே பழகிட்டேன். ஸோ நீங்கள் வந்து நார்மல் நீடில் யூஸ் பண்ணி போடுறதுனா போட்டுக்கோங்க. இப்போ ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி முடித்தாச்சு. முடித்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தெரியும் இது வந்து ஃபுல்லாக ஒரு ப்ளவுஸில் வந்துட்டு இது ஒரு ஸ்கொயர்லேயும் நம்ம வந்துட்டு நம்ம வாட்டர் ஃபில்லிங் இருக்குல்ல அது ஒரு ஸ்கொயர்லேயும் வச்செல்லாம் நம்ம ஃபில் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு நெக்லைன் பார்க்குறதுக்கு. முடிச்சதுக்கு அப்புறமா நம்மளுக்கு வந்துட்டு ஒரே பிளாக்கில் பார்க்காம கீழே வந்துட்டு டிஃப்ரெண்ட் கலர் மெட்டீரியல் ஆப்போசிட் கலரில் ஒரு சாண்டில் கலர் மெட்டீரியல் வச்சு நான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு. அந்த பீட் கலர்லேயே இருக்கிறதுனால அந்த கிளாத்தோட இதுக்கும் ஆப்போசிட் கலராக இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து இது பார்க்குறதுக்கு எலகண்ட்டாக இருக்கும். சைடில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. இப்போ நான் வந்துட்டு மேலேருந்து காட்டுறேன். உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நம்மளுக்கு நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு கிளாத்தில் எடுத்து கையில் வச்சு பார்க்கும்போது இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. பார்த்தா இது உங்களுக்கு வந்துட்டு லாங்
ஃப்ரெஞ்ச் நாட் மாதிரியே தெரியாது, நார்மலாக ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் போட்ட மாதிரி தான் தெரியும். பிகாஸ் நம்ம வந்து ஸ்கொயர் ரொம்ப சின்னது இல்லையா, ஸோ அதனால் உங்களுக்கு வந்து அப்படி தெரியும். பட் வந்து இந்த மாதிரி இந்த டிசைன்ஸ் வந்துட்டு நம்ம ப்ளவுஸ் ஃபுல்லாகவே போடலாம், அழகாக இருக்கும். இதை ஒரு ஸ்கொயர்லையும் நம்ம வந்துட்டு வேறு இன்னொரு ஸ்கொயரில் வந்துட்டு வாட்டர் ஃபில்லிங் அந்த மாதிரி போடலாம். இதவே ஃபுல்லாகவே நெக்லைனில் லென்த்தாக ஃபுல்லாகவே போட்டாலும் வந்து நம்மளுக்கு ரொம்ப அழகாக தெரியும். நம்ம அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இல்லை குர்தீஸில் வந்துட்டு ஃப்ரண்ட்டில் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்கொயர்ஸில் வந்துட்டு ஒரு மூணு ஸ்கொயர்ஸ் வந்து போட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகாக தெரியும். இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம். நம்ம வந்துட்டு டிசைனர் ப்ளவுஸ்லாம் இந்த மாதிரி தான் வந்துட்டு ரொம்ப கட் ஒர்க் ஆன நம்மளுக்கு வந்து ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் லவங்கம் ஸ்டிச்செலாம் யூஸ் பண்ணி போடுவாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிகினர்ஸ்க்கு வந்துட்டு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருந்திருக்கும், ஒரு ஐடியாஸ் கிடச்சிருக்கும்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.